இன்றைக்கி வந்து நடுவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பரத், அப்புறம் மற்றவங்க எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருப்பாங்க, ஒரு சில பேர் நோன் ஃபேஸாக இருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட என்ன, கணவனுக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டு வேறொருத்தர் கூட இல்லீகலாக இருப்பாங்க, ஸோ அதனால வந்து என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன். அதுக்குள்ளே ஸ்க்ரீன் பிளே என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணியிருக்காங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் மூவ்ஃப்ளிக்ஸ் தமிழ். நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மூவ்ஃப்ளிக்ஸ் தமிழுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எரிஞ்ச நிலையில் ஒருத்தர் கிடக்கிறாரு. அப்போ அந்த சைடு வந்தவர் அதை பார்த்துட்டு பயந்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கார், இந்த மாதிரி வந்து நான் ஒரு கொலை பண்ண போகிறேன், கொலை பண்ணால் தப்பு இல்லை, நான் வாழ்க்கையில் நடந்த என்னோடய இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிகிட்ருக்காரு. பேசிகிட்டு இருந்தானே ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. நின்னதுக்கப்புறம் பார்த்தா அங்கே போய் சேரில் வந்து உட்காராரு. இல்லை நான் அந்த இந்த கொலையை நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் பார்த்தா பரத் தான் பேசிகிட்ருக்காரு. பேசிட்டுதான்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கதவு டோர் சத்தம் கேட்குது. அப்போ வந்து பரத் எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கதவில் மறுபடியும் அந்த ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. அப்படியே சத்தம் கேட்டுன்னு அப்படியே வந்து நடுவுன்னு சொல்லி படத்தோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு ஒரு காடு போகிறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பரத், பரத்தோட ஒய்ஃபு, பரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குழந்தை இருக்குது. ஸோ இவங்களாம் ஃபேமிலியாக இருக்காங்க. அப்போ பரத் வந்து காலையில் எழுந்திரிக்கிறாரு. எழுந்திரிச்சிக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பொண்ணு வந்து தூங்கிட்டுருக்கு, அவங்க தூங்கிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பரத் போயிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கொஞ்சிறாங்க. கொஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு கல்யாண நாள். கொஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரத் பார்த்திங்கன்னா எப்பவுமே வேலையில் பிஸியாக இருப்பார். ஸோ வீட்டில் வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். ஃபோன் வரும் ஆஃபீஸ்லேருந்து, உடனே பரத் ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுவார். அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்களான் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஒருத்தர் சத்யானான்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுவார். தம்பி இந்த மாதிரி நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்குன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் நல்லா இருக்கிறேன் தம்பி, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா, என்னென்னா சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்குறேன். அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்ச என் பையன் ஒருத்தருக்கான் வந்து ஸ்கூல்லேயும் ஃபெயில் ஆகிட்டான், உங்கள் ஃபேக்ட்ரியில் ஏதாவது வேலை போட்டு தர முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அவள் பரத்துன்ட்டு வாங்கினா வர சொல்லுங்கள், நான் வேணால் வேலை போட்டு தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் விட்டு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நேராக எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், இல்லை நான் சமைச்சு வச்சுருக்கேன், இல்லை நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே வந்து பரத்தோட ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் ஆகிறாங்க. அப்போ அந்த டீ ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வராரு. சிவா வந்து பார்த்த யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து நம்ம பரத்தோட வந்து பார்ட்னரு. இவர் வந்து ஃபைனான்ஷியல் பார்ட்னரு, அவர் வந்து ஒர்க்கிங் பார்ட்னரு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா எப்பவுமே சரக்கு அடிச்சுட்டே தான் ஜாலியாக இருப்பார். ஸோ அப்படி இருக்கையில் வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கார். இப்போ ஆஃபீஸ்லேயும் வந்து ஏதாவது சரக்கு இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்குறாரு. அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் வர சொல்லி, ஆனால் எனக்கு இந்த பிராண்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி காசு கொடுத்துட்றாரு. சரின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரத் சென்னையில் இருக்கார் ஒரு மீட்டிங்காக. அப்போ அங்கே மீட்டிங் இருக்கையில் அங்கே சொல்கிறாங்க, உங்களோட ப்ராடக்ட்டும் நல்லாயிருக்கு, மறுபடியும் எனக்கு நிறைய ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பரத் அங்கேருந்து கால் பண்ணி ஃப்ரெண்டு சிவாக்கு சொல்கிறா, சரிடா எனக்கு அந்த மெட்டீரியல்லாம் கொரியர் அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லி பரத் அங்கேருந்து சொல்கிறாரு. இப்போ சிவா இருந்துட்டு ஓகே நான் வேணால் கொரியர் பண்ணிவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக வந்து ஃபோன் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரு பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்டோட பையன் அங்கே வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தனே பரத்தோட பொண்ணு இருக்காங்க, யார் வேணும்னு கேட்குறாங்க. அம்மா இல்லையானா, அம்மா குளிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றாங்க. இல்லை யார் யார் இல்லைனியா, என்ன பார்த்தா ஆளாக தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே பரத்தோட ஒய்ஃப் அங்கே வந்துடுறாங்க. வந்துட்டு யார் அப்படின்றாங்க. மேடம் அதான் நான் குரு. ஓ நீ தான் நான் வாப்பா உக்கோருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அந்த டீ ஃபேக்ட்ரிக்கு வந்து வராங்க. டீ ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பரத் வந்து உள்ளே வந்துட்டு எங்கே ஃபோன் பண்ணி கொரியர் அனுப்பிச்சுன்னு ஆளவே காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டுருக்காரு. இப்போ அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு, என்னப்பா வந்தானா சிவான்னு பார்க்கவே இல்லை சார் அப்படின்ட்டு வந்து பார்க்குறேன், ஒரு ரூம்க்குள்ள படுத்துட்டுருக்கிறான். அப்போ வந்து பரத் வந்து எழுப்புறான், சிவாவை என்னடா இப்படி பண்ணிட்டா, கொரியர் அனுப்பிச்சுனா நீ பாட்டுக்கு படுத்துட்ருக்க அப்படின்ட்டு. உடனே வந்து என்ன பண்ணுறான், பரத் போய் அங்கே இருக்கிறன்னு சொல்லி, என்ன இது வந்து கொரியர் அனுப்பணும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து சிவா வர்றான். சிவா வந்தானே இந்த மாதிரி குடிக்கிற வேலையில் இங்கே ஆஃபீஸில் வச்சுக்காத, நான் இல்லைன்னா இந்த கம்பெனியே இல்லை, நீ பணம் போட்டுருக்கலாம், நான் அதுக்காக ஒர்க் பார்க்காம இருக்க முடியாது அப்படின்றாங்க. அப்போ வந்து சிவா வந்துட்டு என்ன இதை குடிக்கக்கூடாது, அவ்வளோதான் இனிமேல் குடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சிவா சொல்கிறாரு, நான் பணம் போலேன்னு இந்த அளவு கம்பெனி வந்திருக்காரு தெரியுமா, நான் அதெல்லாம் கரெக்டாக அதுக்காக இப்படியே பண்ணுறதுன்னு, சரி சரி இனிமேல் நான் இதெல்லாம் பண்ணல, வெளியே வச்சுக்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தா நம்ம குரு வந்து ரூமில் தங்க வச்சுறாங்க. அப்போ ரூமில் வந்து ஃபுல்லாக இருக்கார். இருந்ததுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வர பரத் வர, ஆமாப்பா நான் வெளியே போயிட்டு நீக்கு தான் பார்த்தேன், வீடுலாம் எனக்குலாம் ஓகேவா, அதாவது இந்த கம்பெனியில் வந்து பொறுப்பாக நடந்துக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரத் சொல்கிறாரு. சரிங்க சார் அப்படின்றாங்க. சாருன்றதெல்லாம் கம்பெனியில் வச்சுக்கிங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பரத் போயிட்டு அங்கே டீ எஸ்டேட்டில் இருக்கிற ஃபேக்ட்ரியில் இருக்கிற ஆளுங்கள்லாம் போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிற மேனேஜர் வந்து அந்த பையனுக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லி சொல்கிறாருங்க. சொல்லிகிட்ருக்கையில் அங்கே பார்த்தீங்கன்னா டே உன வந்து இவர் பரத் வர சொன்னார்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பரத்துக்கிட்ட போகிறான் அந்த குருன்ற பையன். குருன்ற போனோடனே
குரு நீ என்ன பண்ணுற, இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தால் சாவித்தரானு இந்த நம்ம வீடு மாதிரி வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபைல் விட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வரைய அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம குரு வந்து அந்த ஃபைலை வந்து எடுக்க போறாரு, வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயில் பார்த்தா அங்கே வீட்டில் வந்து ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீடு ஃபுல்லாக அப்படின்னு எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்க்கல, அவருக்கு ஒன்றும் குழப்பில்ல, மேலே தான் சத்தம் கேட்குது. சரின்னு சொல்லிட்டு மேலே தான் சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு குரு என்ன பண்ணுறாரு, நேராக மேலே போய் பார்க்கலான்ட்டு போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கே ஒரே ஷாக் ஆயிடுது, என்ன பார்த்தாருன்னு சொல்லல, அப்படியே வந்து ஹைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா, குரு வந்து அந்த ஃபைல் எடுத்துகிட்டு இங்கே நேரம் ஆஃபீஸ்க்கு வராரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தா பரத்துக்கிட்ட வந்து ஃபைலை கொடுத்துட்டு பேய் அடைஞ்ச மாதிரி ஏன்டா இப்படி நிற்கிறேன், ஒன்றும் இல்லை சார் அப்படின்றாங்க. சரி சார் போய் வேலைப்பார், அதாக இருந்தாலும் அப்புறம் கூப்பிட அப்படின்னு சொல்கிறாங்க. குருவுக்கு அதை பார்த்துலேருந்து டென்ஷன் ஆகிடுது. அப்போ சிவா வர்றான். சிவா வந்துட்டு என்னடா ஃபைல் கிடச்சிச்சா, நீ மீட்டிங் போகிறேன், ஆமாண்டா வீட்டுக்கு போன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றான். அப்போ பார்த்தா இங்கே இருக்கிற பசங்களாம் வந்து யாரா புதுசாக ஒரு பையன் சேர்ந்துருக்கான் அப்படின்றாங்க, தெரிலடா அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அப்படின்னே சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பசங்களாம் வந்து என்னடா ஆச்சு, ஏன்டா பேய் அடைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அப்போ பார்த்தீங்கன்னா சிவா வந்துடா, சிவா வந்துட்டு குரு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இந்த பசங்களாம் சொல்கிறாங்க, என்னடா அவன் ஓனரும் கூப்பிட்றாரு, இவன் சிவாவும் கூப்பிட்றான், என்ன நடக்குதுன்னு தெரியல, வா நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள வந்துடுறாங்க. அப்போ வந்து குரு என்ன பண்ணுறாரு, சிவா உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இந்த பசங்களை வெளியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிவா இருந்துட்டு, நீ அங்கே என்ன பார்த்தா கரெக்டாக சொல்லு அப்படின்னா, சார் நான் வந்து யார்ட்டையும் கார்த்தி சார்ட்டெல்லாம் சொல்ல மாட்டேன் சார், சொன்ன கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்படி பார்த்துக்கிதான் கடைசி வாணின்னு சொல்லி சிவா எச்சரிக்கை பண்ணிவிட்டு வெளியே அனுப்பிச்சுட்றாரு. அப்போ அந்த பசங்களுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். போனதுக்கப்புறம் பார்த்தா நேரம் அந்த பசங்களை என்ன பண்ணுறாங்க, ஒயின் ஷாப்புக்கு போகிறாங்க. ஒயின் ஷாப் போட்டு சரக்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா காசு இல்லைன்றாங்க. அப்போ நம்ம குரு தான் காசு எடுத்து கொடுக்குறப்ப அந்த பசங்களாம் சொல்கிறாங்க, எதுக்கு நான் அவனை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சேன்னு தெரியுமா, இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த பசங்களாம் சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க பரத்தோட ஒய்ஃபு. அப்போ அவங்க பொண்ணு வந்து சின்னதாக முத்தம் கொடுத்துட்டு ஓடி வராங்க. அப்போ கீழே வந்துடுறாங்க. அப்போ பரத்தை வந்து எடுத்துகிட்டு, என்ன நீ பொறுப்பாக இருக்க மாட்டியா, பொண்ணு நீ பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, அவள் சும்மா தானே விளையாந்த அப்படின்றாங்க. இல்லை இல்லை, உன்னோட பொறுப்பாக இருந்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி, அவங்க பரத்தோட ஒய்ஃப் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கேட்குற, என்ன அவங்க அம்மாட்ட சொன்ன அப்படின்னு அப்படின்னு முத்தம் கொடுக்குது அந்த பாப்பா உடனே, இதுதானா அப்படின்னா உங்களுக்கு எதுவும் சரியாயிடுச்சு, ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுக்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லா உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. இவன் மட்டும் கொஞ்சம் பேய் அடைஞ்ச மாதிரியே இருக்கான். அதுக்கப்புறம் பரத் கேட்குறீங்க, குரு வரலையான்னு, இன்னும் வரலீங்க அப்படின்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பரத் வந்து எட்டி பார்க்குறாரு. அப்போ தான் நம்ம குரு என்ன பண்ணுறாரு, லேட்டாக வர்றாரு வீட்டுக்கு, ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி பரத் சந்தேகமாக பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரத் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுருக்காரு. அப்போ பார்த்தா சிவா அங்கே வராரு. வந்துட்டு என்னடா மீட்டிங்கெலாம் போகலாமா அப்படின்றாங்க, ஓகேன்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பரத்தும் சிவாவும் சரி நான் ஓகே நான் குளிச்சுட்டு வரேன், நீ எங்கேயோ போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா காஃபியில் சக்கரை கம்மியாக இருக்குங்க அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க எடுத்துகிட்டு வரங்க அப்படின்றாங்க. உடனே கிட்ட வந்ததுக்கப்புறம் சிவா வந்துட்டு கையை பிடிச்சிட்டு, நான் உனக்கு அண்ணி அப்படின்னு, ஆமாம் நீ மட்டும் அண்ணான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சமயத்து பார்த்தா அவுட் ஹவுஸில் இருக்கிற குரு வந்து பார்த்துறாரு. பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. ஷாக் ஆகிட்டு என்ன இவங்க ரெண்டு பேர் இப்படி இருக்காங்க, ஏற்கனவே அந்த வீட்டில் பார்த்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் பார்த்துருக்கான், அதான் அந்த ஞாபகம் வருது. வந்துட்டு அதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடறான். டென்ஷன் ஆகிட்டு சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோமே தெரிலன்றான். அப்போ பார்த்தா சிவா அங்கேருந்து பார்த்துட்டு மன சொன்னேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உஷுன்னு வாய் கையில் வச்சு இது மிரட்டுறாரு. மிரட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இங்கே டீ எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான விலை உயர்ந்த டீயெல்லாம் இருக்குது. அந்த டீயெல்லாம் வந்து என்ன பண்ணுறான், அங்கே உள்ளே இருக்கிற ஒரு பையன் வந்து எல்லாம் எடுத்து கொட்டிடுறான். அது வெளியே வரதை வந்து அந்த பையன் நம்ம குரு வந்து பார்த்துறாங்க. அப்போ வந்து கார்த்தியும் சிவா வந்து காரில் போயிட்டுருக்காங்க. இல்லை எனக்கு அந்த நீ ஒரு புதுசாக ஒரு பையனை சேர்த்தி, அவன் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்றாங்க. ஏன் அவன் நல்ல பையன் தானே, அவனையும் அவனுக்கு பிடிக்கலன்னு, இல்லை அவனை பிடிக்கல அவனை வேலை விட்டு நிறுத்து அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நேராக ஃபேக்ட்ரிக்கு வராங்க. சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் அந்த டீ இதில் கொட்டினான்ல, அவங்ககிட்ட போய் கேட்குற அந்த பையன் ஏன்டா டீ கொட்டினா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மீட்டிங் நடந்துட்டுருக்கு ஃபுல்லாக உள்ள. அப்போ வந்து அவங்க ஃபோன் பண்ணுறா, அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் சார் இங்கே ரெண்டு பசங்க சண்டை போட்டுருக்காங்க என்னென்னு தெரியலான்ட்டு. இவன் என்ன பண்ணுறான்னா ஏன்டா டீ தூளை கொட்டினதுக்கு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிவா வந்து ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்துகிட்டு நீங்களே எல்லாம் கவனிச்சிக்கங்க, நீங்கள் தானே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து அந்த அசிஸ்டண்ட்டு சொல்லிட்டு போயிடறாரு. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டண்ட் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் விலக்கி விட்றாங்க. விலக்கி விட்டதுக்கப்புறம் என்னென்னா நேராக வந்து பரத் கூப்பிட்டு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்களே உங்களுக்குலாம் பொறுப்பே இல்லையா, இதோட லாஸ்ட் வாங்கி சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனையும் வர சொல்லிவிட்டு, ஏன்டா நீ உன்னை நம்பித்தானே உனக்கு வேலை விட்ட அப்படின்றாங்க. அப்போ சிவா இருந்துட்டு ஏன்டா எவ்வளோ லாஸ் ஆச்சு திரும்பி பிடிச்சி அவனை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சோன்னே சரி நீ வெளியே நான் அவங்ககிட்ட என்னென்னு பேசுகிறேன்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ சிவா வந்து வெளியே இந்த ஒட்டு கேட்குறாரு, இல்லை சார் அவன் டீத்தில் கூட்டினா அதனால தான் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றாங்க. அப்போ வந்து சார் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றாங்க. உடனே வெளியே சிவா ஒட்டு கேட்டிருந்தவன் அப்படியே நேராக உள்ள வந்துட்டு என்ன பேசி முடிச்சாச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இவன் இந்த பையன் என்ன பண்ணுறான்னு சரின்ட்டு வெளியே போயிடறான். அப்போ வந்து அந்த அங்கே இருக்கிற வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸுகளை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பையனை அடித்ததுக்காக அவனை போய் துரத்திட்டு போய் அடிக்க போகிறாங்க. அப்போ அவனே 4-5 அடி அடிச்சிடறாங்க, ஏன்டா நாங்கள் இல்லைன்னு சொல்லி நீ அவனை அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை சார் எனக்கு வந்து சிவா சார் தான் பணம் குடிச்சு இந்த மாதிரி பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த பையன் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான். கிளம்பி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இந்த மாதிரி 30th வந்து ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பரத்தோட ஒய்ஃப் அங்கே இருக்காங்க, அந்த குழந்தை அங்கே இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்து ஒரு துணிக்கடைக்கு போகிறாங்க. அப்போ ஃபோன் வருது, நீங்கள் 30th வந்து நீங்கள் சென்னை வரணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க ஒய்ஃபோட சொல்லலாம், 30th இங்கே இருக்க மாட்டேன், நான் சென்னை போயிடுவேன். உடனே அவங்க பொண்ணு இருந்துட்டு, அப்பா நீ என்னோடய ஆனுவல் டே வரமாட்டே அப்படின்றாங்க, ஒன்றும் ஃபீல் பண்ணாதான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பரத் இருந்துட்டு நேரம் என்ன பண்ணுறாருனா வீட்டில் போகிறாரு. வீட்டில் போயிட்டு சரி ஓகே எல்லாம் கிளம்புறான்னு சொல்லி திங்ஸில் எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சிட்டீங்கள அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, 30th அவர் ஊருக்கு போகிறாரு, நான் ஃப்ரீ தான் அப்படின்ட்டு. பரத் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிறாரு. அப்போ நம்ம ரூமில் தங்கியிருக்கிற குரூப் பார்த்தீங்கன்னா தூக்கமே வரல, ஏன்னா அந்த ஞாபகமே வந்துட்டு எப்படி நம்ம கார்த்தி சார் சொல்கிறதுன்ட்டு. என்ன பண்ணுறாரு, ஒரு லெட்டர் எழுதிட்டு கார்த்தி சாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, சரி நம்ம ஊருக்கு போயிடலாம், ஏன்னா இருந்தால் அவன் கொலை பண்ணுறான்ற இந்த விஷயத்து வெளியே சொன்னால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறா. அப்போ இந்த பசங்களை வாடா நம்ம எல்லாம் வெளியே ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பரத் வந்து ஒரு சாக்லேட் கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து சிவா வந்திருப்பா, அவங்க ஒய்ஃப் வந்திருப்பாங்க. அப்போ வந்து சிவா வந்து பார்த்துட்டு இவன் பேரை மட்டும் போட்டிருக்காங்க, என் பேர் போடலன்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுவான். அப்போ இவன் மட்டும் பரத் மட்டும்தான் அதை வந்து ரிப்பன் கட் பண்ணுவார். அப்போ அவன் கோபமாயி அங்கேருந்து அவுட்டு போயிடுவான். அவுட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரத் வந்து உள்ளே வந்து எப்படி இந்த மிஷினரிஸில் எவ்வளோ செலவாச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லி டீட்டெயிலெலாம் கேட்டிருக்காரு. கேட்டிருக்கையில் பார்த்தீங்கன்னா அப்போது வெளியே இருந்து நம்ம சிவா என்ன பண்ணுறாரு, நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி இருக்காரு. இப்போ நம்ம குரு என்னென்னா எல்லாத்தையும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு ஏன்னா அவர் பரத்து கொடுத்த சாவி எடுத்து பார்த்துட்டு உள்ளே வச்சுட்டு அந்த பசங்க கூட வாடா போகலான்னு சொல்லிட்டு ஜிபேரி போகிறாங்க. என்னடா பேக் எடுத்துகிட்டு வரேன், இல்லைடா நான் ஊருக்கு போகிறேன், ஊருக்கு போகிறேன், ஆமாண்டா நல்லா ஊருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பரத்தோட ஒய்ஃப்க்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு, சிவா நீ எங்கே இருக்கிற, ஒரு நிமிஷம் சாக்லேட் ஃபேக்ட்ரி பின்னாடி வாங்க, இப்போ எப்படி நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் தான் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பரத்துட்டு வந்து சொல்லான்ட்டு பொண்ணை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லலான்ட்டு வராரு. ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு பரத் வந்து அது பேசிகிட்டே இருக்காரு. அப்போ என்னன்னா வந்து பரத்தோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இங்கேயே கொந்துரு, நான் போய் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக என்ன பண்ணுறாங்க, சிவா இருக்கிற இடத்துக்கு நேராக அங்கே போயிறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தனியாக கொண்டுருக்கும், சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து ஒரு பொம்மை ஒரு இருக்கும், அந்த பொம்மையை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆசையாயிரு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கார்லேயே தான் இருப்பாங்க. அந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு இந்த பொண்ணுக்கு அந்த பொம்மையை பார்த்ததுக்கப்புறம் சரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை எடுக்கிறதுக்காக அங்கே கிட்ட போகும் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு போகையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் ஒரு பைக் கார் வருவான். அந்த பைக் கார் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த பொண்ணை வந்து அடித்து ஆக்சிடென்ட் பண்ணிடுவான். ஆக்சிடென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பொண்ணு கீழே விழுந்து கிடக்கும், இந்த பொண்ணை கவனிக்காமல் வாங்க போயிடுவா. அப்போ பார்த்தீங்கன்னா Chapter 3 சொல்லிட்டு விசாரணைன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கால் மட்டும்தான் ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போய் டாக்டர் சொல்கிறார். இப்போ பரத் இருந்துட்டு உனக்குலாம் பொறுப்பு இல்லை, ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் இந்த 2nd டைம் இந்த மாதிரி பண்ணுறையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை பாத்ரூம் போனால் நீ அவளை கூட்டிகிட்டு போக வேண்டியதான்றாங்க. அப்போ சிவா இருந்துட்டு சரி விடுறா, நர்ஸு தானே, ஒரு ஆளை வேணால் போட்டுக்கல, இப்போ பார்க்கட்டின்னு அப்படின்றாங்க. அப்போ வந்து பரத்தோட ஒய்ஃப் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ சிவா வந்து சமாதானப்படுத்தி சரி ஓகே ஒரு நர்ஸ் வேணால் போட்டுக்கலாம், நீ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பசங்களாம் அந்த ஜீப் எடுத்துகிட்டு வந்து நேராக ஒயின் ஷாப்புக்கு வராங்க. ஒயின் ஷாப்புக்கு வந்துட்டு அந்த பையன் வந்து எல்லா சரக்குலாம் கொடுக்குறான். கொடுத்ததுக்கப்புறம் அண்ணா காசு கொடுணும் அப்படின்றாங்க, யார்கிட்டையுமே காசு இல்லை. அப்போ குருவிட்ட வந்து 100 ரூபா தான் இருக்குன்றான். அப்போ என்ன பண்ணுறான் இந்த பசங்க அந்த அந்த பையங்களை வந்து அந்த சரக்கு கொடுத்த பையனை வந்து தள்ளி விட்டு இவங்க ஜீப் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடறாங்க. அந்த பையன் அங்கேருந்து கல் எடுத்து அடிச்சிட்றான். அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. போலீஸ் அப்போ வந்து அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் வராரு. இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஒரு 2 பேர் இருக்காங்க, என்னடா கேஸ் அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் அந்த பொண்ணை அடித்ததுக்கு அந்த அவங்க கேஸ் கொடுத்துனா உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா, வேணால் உங்களுக்கு பொழைச்சி போகிற ஒரு 5000 ரூபா காசு கொடுத்துட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு சார் சாருங்கிறாரு, கொடுத்துட்டு போங்கடா அப்படின்றாரு. அப்போ பார்த்தா நம்ம சிவா என்ன பண்ணுறான்னா தனியாக இருக்காரு. தனியாக இருந்துட்டு அந்த குரு அந்த பசங்களாம் சேர்ந்து எல்லோரும் ஒரு பக்கம் போய் தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடிச்சுட்டு என்னென்னா சரி வண்டி எடுறா போகலான்னு சொல்லிட்டு அந்த ஜீப் எடுக்கிறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிற இன்னொரு பையன் வந்து நான் தான் ஜீப் எடுப்பேன் அப்படின்றாங்க. டே நீ குடிச்சிருக்கேன், நான் எடுக்கிறேன்டா, நான் சொன்னா கீழே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான் சரின்னு சொல்லிட்டு அந்த பையனை மாற்றிட்டு இவன் ஜீப் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ஜீப் வந்து தாறுமாறும் அங்கே ரோட்டில் அப்படியே போயிட்டுருக்கு. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்த நாள் வந்து ஒருத்தர் வந்து அந்த சைடு வரலான்ட்டு வந்து பார்ப்பார். அப்போ பார்த்தா ஒரு பொண்ணை எரிஞ்சு கிடக்கும். ஓப்பனிங்கில் வந்துச்சு இல்லையா, அதே சீன் தான் மறுபடியும் இங்கே க்ளீனிங் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா போலீஸ் வந்து அங்கேருந்து வந்துடும். வந்துட்டு எப்படி இவன் இறந்து கிடக்கிறான் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு யார் யார் பார்த்தது அந்த விட்னஸ் அவர் சொல்லியான்றாங்க. அப்போ அந்த விட்னஸ்ட்டு வந்து கேள்வி கேட்குறாங்க, ஆமாம் சார் காலையில் வந்து நான் பார்த்தேன்றாங்க. அப்போ வந்து போலீஸ் வந்து என்னென்னா போய் ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்க்குறாரு எப்படி எரிஞ்சுது அப்படின்ட்டு. ஸோ இவன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த தாரி இருக்கு, இழுத்துட்டு போன தாரை அதை வந்து போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அங்கே ஒரு இடத்துல வந்து டயர் மார்க் இருக்குது. டயர் மார்க் பார்த்துட்டு அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுவீங்க தெரியாது, நாளைக்கெலாம் இதை பற்றி ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் என்னென்னா சரின்னு சொல்லிட்டு நீ நான் ஒரு பக்கம் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஒரு சைக்கிள் ஒன்று வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கீழே கிடக்குது. அந்த சைக்கிள் இருக்கிற ரத்தக்கரையும் அங்கே நடந்த இன்சிடென்ட்டையும் வந்து ரெண்டையும் மேட்ச் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பரத் வந்து அவங்க பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அதுக்காக அங்கே இருக்காரு. அப்போ சிவா அங்கே இருக்கா அப்படி.
அப்போ அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து நேராக கூட்டிகிட்டு வந்து பரத்தை இங்கே கொண்டு விட்டுறாரு. விட்டதுக்கப்புறம் பார்த்தா பரத்தோட ஒய்ஃப் கிட்ட வந்து பரத் சரியாக பேசுறதில்ல அந்த பொண்ணுக்கு இந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம போலீஸ் வந்து ஒரு இடத்துல போய் விசாரிக்கிறார், ஒர்க் ஷாப்பில் போய், டே மணி என்னடா மாமூலில் கொடுக்க மாட்டேறானே, இல்லை இல்லை சார் கொடுக்குறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளிருந்து வந்து மாமூல் எடுத்து கொடுக்குறாரு. மாமூல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த போலீஸ் என்ன சொல்கிறாரு, இந்த டயர் மார்க்கை பற்றி உனக்கு எதாவது தெரியுமான்னு சொல்லிட்டு, இல்லை சார் எனக்கு தெரியாதுங்கிறாரு, இல்லை ஒன்று என்ன கஞ்சா கடத்துல விடணும் உள்ள வச்சு போட்டோம், இல்லை இல்லை சார் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. சொன்னதுக்கப்புறம் இந்த வண்டியோட டயர் மார்க்கை வச்சு பார்த்தா அநேகமாக வந்து ஒரு ஜீப்பாக இருக்கும் சார், ஸ்கார்பியோலாம் ஜீப்பாக இருக்கும் அதோட சைஸ் தான் அப்படின்றாங்க. அப்போ பரத் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வைஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கையில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இது பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஃபுல்லாக விசாரிக்கிறார், இனியே ரிப்போர்ட் வந்துருச்சானே, வந்துருச்சு சார், அந்த சைக்கிளோட இருந்த பிளட்டு கரையும் அந்த நம்ம இன்சிடென்ட் நடந்த இடத்துலேருந்து கரையும் ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிச்சு, அது போக வந்து ஒரு மூணு பேர்த்தோட ஃபிங்கர் பிரிண்ட் சேர்த்து கிடச்சிச்சு சார் அப்படின்னு. அப்போ மொத்தம் நாலு பேர் சேர்ந்து இந்த இன்சிடென்ட்டை பண்ணியிருக்காங்களா? ஆமாம், அந்த பாடி எப்படி எரிச்சாங்க சார், அவன் வந்து விஸ்கி ஊற்றி எரிச்சிருக்காங்க, ஓ அதனால தான் எரியலையா, அப்போ விஸ்கினா இதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம பரத் என்ன பண்ணுறாருனா நேராக வந்து இந்த குரு வரல அவன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாங்க ஆளக்கானம். அதுக்கப்புறம் நேராக வந்து ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, குரு வந்தானா வரல சார் அப்படின்றாங்க. உடனே நேராக ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கே ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி குரு வந்தானா, இல்லை சார் அவங்க ஊருக்கு வரேன்னு சொன்னால் அவங்க வீட்டு சொல்ல மாட்டானா, சரி சரி ஓகே நான் அவனை காணான்னு கேட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே சிவா வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க குழந்தைகிட்ட கொஞ்சிறாங்க, கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா நேராக வீட்டுக்கு வர்றாரு. இப்போ பரத் இருக்காரு, இல்லைடா என்னடா அவங்க ரெண்டு பேருக்கு மறுபடியும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. சரி ஓகே அது என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் இவங்களும் என்னென்னா அவங்க ஒய்ஃப் வந்து பழைய நினைவுகளாக இருக்காங்க. சிவாவுக்கும் அவங்க ஒய்ஃபு சண்டையாக நடந்தப்போ வந்து நம்ம சிவா தான் வந்து சேர்த்து வச்சார், அதனால் வந்து மேலே அவளுக்கு வந்து ரொம்ப அட்ராக்ஷன் ஆயிடுச்சு, அதை பற்றிலாம் யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ வந்து போலீஸ் வந்து லோக்கல் இருக்கிற வந்து ஒயின் ஷாப்பில் வந்து கேட்குறாரு, ஏப்பா இங்கே யாராச்சும் நாலு பேர் பசங்க வந்து ஜீப்பில் வந்து தண்ணி அடித்தாங்க, நிறைய பேர் வருவாங்க சார் என்னென்னு தெரியலான்ட்டு. அப்போ அங்கே இருக்கிற வந்து ஒரு பையன் வந்து சார் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியா தெரியுமா என்ன தெரியும்? ஆமாம் சார், ஒரு நாலு பேர் வந்தாங்க, சரக்கு வாங்கிட்டு காசு கொடுக்காமல் இங்கே இருக்கிற பையனை வந்து அடிச்சு போட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. அப்படியா அந்த பசங்களை தெரியுமா அப்படின்றாங்க. தெரியா சார் இது மட்டும்தான் தெரியுன்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த வண்டி ஜீப்போட நம்பர்லாம் வந்து அனுப்பிச்சு விட்டாங்க, இங்கே இருக்கிற நம்பர்லாம். அதெல்லாம் வந்து நம்ம போலீஸ் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் விசாரிக்கிறாரு, அந்த வண்டியாக இருக்குமோ அந்த வண்டியாக இருக்குமோன்னு சொல்லிட்டு. அப்படி விசாரிச்சுட்டு கீழே வந்து வந்து சிவா வந்து ஃபோன் பண்ணுறாரு. அப்போ வந்து பரத்தோட ஒய்ஃப் வந்து கட் பண்ணி விட்றாங்க. அப்போ வந்து சிவாவுக்கு என்ன பண்ணுறேன் தெரியல, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க விசாரணை பண்ணிகிட்ருக்கல ஒரு இடத்துல ஒரு ஜீப்போட இது கிடச்சிருது. அந்த ஜீப்பை போய் பார்த்துட்டு அந்த ஜீப் ஓனர்கிட்ட வந்து நம்ம அந்த போலீஸ் பேசுகிறாரு, இது ஜீப் உங்களை தான் ஆமான்னு சொல்லி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோட கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நேரம் என்னென்னா நம்ம வந்து குரு அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா அடிக்கிறாரு, ஏன்னா கார்த்தி சார்ட்டு சொல்லாமே நீங்கள் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா அந்த குருவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர்றான் வந்துட்டு கீழே வாங்குறாங்க, வந்துட்டியா அவனை கூட்டிகிட்டு போகிறக்கு கெடுக்கிறதுக்கு அப்படி சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறா, கீழே நீங்களா இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தா திடீர்னு பின்னாடி போலீஸ் நிற்கிறாங்க, ஒழுங்காக சொன்னது கேள்வி ஜீப் பிளேயர் அப்படின்றாங்க. இப்போ ஜீப் பிளேயர்னதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அந்த போலீஸ் வந்து எல்லாத்தையும் அடிக்கிறாங்க, அடிச்சு உண்மையை சொல்லுங்கடா என்ன நடந்தது சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம குருவையும் அடித்து கேட்குறாங்க. அப்போ குரு சொல்கிறாரு, ஆமாம் சார் நான் எல்லாமே சொல்லிடுறேன், நாங்களாம் ஓவராக தண்ணி அடித்தோம், தண்ணி அடிச்சுட்டு வண்டி வந்து இவன் ஓட்டச்சுனா அவன் மாற்றி ஓட்டிட்டான். அப்போ அங்கேருந்து வண்டி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நாங்கள் வந்து வண்டியில் வந்தோம், நாங்கள் அடிச்சிட்டோம், அடித்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சைக்கிளெல்லாம் வந்து ஒரு இடத்துல நாங்கள் தூக்கி போட்டு அதுக்கப்புறம் இந்த பையனை கொண்டு போய் ஒரு இடத்துல போடலான்னு சொல்லி போட்டோம். அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் என்னென்னா இல்லை இல்லை இப்படியே விட்டுட்டு போனால் நம்ம மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளிருக்கிற வந்து அந்த சரக்கு பாட்டில் எடுத்து சரக்கு ஊற்றி நாங்கள் எரிச்சிட்டோம் சார், எரிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து உடனே பரத்துக்கு ஃபோன் வருது, ஃபோன் எடுத்து அப்போ பரத் வந்து ஃபோன் எடுத்து பேசிட்டு அங்கே ஒரு லெட்டர் இருக்குது, அந்த லெட்டர் வந்து எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்துட்டு அப்போ வந்து நம்ம குரு சொல்லியிருக்காரு, சார் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சிவாவுக்கும் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப இல்லீகலாக இருக்குன்னு. அதை பார்த்து டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வராரு, கார் எடுத்துகிட்டு வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி வெளியே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ பின்னாடியே போய் ஸ்கூலில் இருக்கான்றாங்க, ஸ்கூல் பக்கத்தில் போய் பார்த்தா சிவாவும் அவங்க ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு படத்துக்கு டென்ஷன் ஆயிடுது. டென்ஷன் ஆனோடனே என்னென்னா மறுபடியும் அடுத்த சாப்டர் பார்த்திங்கன்னா திட்டமிடல்னு சொல்லி ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்தொடர்ந்தே வந்து நம்ம சிவா போகிறாரு. சிவா போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடியே போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பசங்களை என்ன சொல்கிறாங்க, அந்த போலீஸ் இப்போ நம்மளை விட்டதுக்கு காரணம் என்னென்னா பணம் கொடுக்குறோன்னு சொன்ன கட்டி தான் அப்படின்றாங்க. இப்போ அந்த போலீஸ் சொல்கிறாங்க, சார் அந்த பசங்களை ஓடி போயிட்டான், அவனால் ஓட மாட்டா கண்டிப்பாக பணம் ரெடி பண்ணுவான்றாங்க. இப்போ பரத் வந்து உட்காந்துருக்கா, அவங்க ஒய்ஃப் வர்றாங்க, வந்தோடனே உடனே பரத்துக்கு தெரிஞ்சனால கோபமாக இருக்காரு. அப்போ இந்த பசங்களை வந்து ஒன்றாக்கு வந்து சரி ஓகே நம்ம இப்போ என்ன தான் பண்ணுறது பணத்துக்குன்றாங்க. அப்போ பரத் அங்கே இருந்துட்டு இவ்வளோ இப்படியே கொண்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு தலைகாணி எடுத்து பார்க்குறான். அந்த குழந்தைக்காக வந்து நர்ஸ் வந்துடுறாங்க, அதனால் வந்து அந்த தலைகாணி பொருட்டாக அந்த பக்கம் போயிடறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தா இந்த பசங்களை என்னடா பண்ணுறது இப்போ பணத்துக்கு அப்படிங்களா, அப்போ வந்து இல்லை இல்லை குருக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்றாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒய்ஃப் வந்து இங்கே இருக்காங்க,
அப்போ பார்த்தீங்கன்னா குரு சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி சார் அன்றைக்கி பணம் இல்லை நம்ம பார்த்தோம்ல அப்படின்ட்டு ஒரே ஒரு ஐடியா இருக்குது, ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு, கார்த்தி சார்கிட்ட பணம் இருக்குது, அந்த பணத்தை எடுத்து நம்ம எல்லாம் அந்த போலீஸ் கொடுத்து நம்ம செட்டில் ஆகிறான்றாங்க. உடனே எல்லாம் பிளான் பண்ணுறாங்க, சரி ஓகே அங்கே நம்ம பணம் அடிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானும் பண்ணுறாங்க. அப்போ நம்ம பரத் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே நான் மீட்டிங் இருக்குது 30ஆம் தேதின்னு சொல்லிட்டு காரை ஒரு ஓரம் போட்டுட்டு அங்கேருந்து எல்லா திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு போகிறாரு. அவங்க ஒய்ஃபுட்டு கூப்பிட்டு சொல்லிடுறாரு, பரத் நான் வரமாட்டேன் இந்த மாதிரி நான் மீட்டிங் போகிறேன்ட்டு. இந்த பசங்களாம் வந்து பரத் வெளியே போகிறாங்களான்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் நேராக என்ன பண்ணுறாங்க, நேராக அந்த ஏற்கனவே இந்த பையன் இருந்தாலே அந்த ரூம்குள்ளே போயிடறாங்க. அப்போ வந்து வீட்டு சாவி கொடுத்து போகிறது அங்கே தான் இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்டர் பார்த்தீங்கன்னா முகமணிக்கான்னு சொல்லிட்டு சாப்டர் 5 சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தா வெயிட் பண்ணிட்டுருக்காரு, ஓப்பனிங் சீன் வெயிட் பண்ணார் இல்லையா அதே சீன் இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாங்க. உட்காந்துருந்தா இந்த பசங்களை என்ன முகமூடி போட்டு யாருமே இல்லை உள்ளே போகலாம் இல்லை யாருமே இல்லை அப்போ தானே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முகமூடி போட்டுட்டு அங்கேருந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போயில் பார்த்தீங்கன்னா பரத்து கதவு சத்தம் கேட்குது, வெளியே அவனை இன்னைக்கு கொண்டாடி தான் வர அவளை கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்காங்க. அப்போ இவங்களாம் மாஸ்க் போட்டு தட்டுறாங்க, தட்டிட்டு சரின்னு கதவை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா பரத்து, அதை பார்த்துட்டு ரகு டென்ஷன் ஆகிட்டு கீழே வந்துடுறான். உடனே பரத்து வந்து பசங்க கட்டையில் அடிச்சிடறாங்க, அடிச்சுட்டு வந்து அந்த குருகிட்ட சொல்கிறாங்க. குருகிட்ட சொல்லிட்டு வாடா அவர் அடிச்சு போட்ட வாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா இப்படி பண்ணிட்டேன், வேறு என்னடா பண்ணுறது, யாருமே இருக்க மாட்டாங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே பணம் எங்கே இருக்குன்னு தேடி சீக்கிரம் எடுத்துகிட்டு போகலாம், வேற யாராச்சும் வரக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பரத்தை கட்டி போட்டிருக்காங்க, கட்டி போடையில் உடனே பரத் முடிச்சிட்றாரு. உடனே இந்த பசங்களாம் சரி நான் அவர்கிட்டே கேட்டுக்கேன்னு பணம் எங்கடா இருக்குறாங்க. உடனே பரத் இருந்துட்டு சிவா தான் அனுப்பிச்சாலா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. உடனே அங்கே இருக்கிற வந்து நம்ம குரு வந்துட்டு ஆமாம் சிவா தான் அனுப்பிச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப உடனே கோபமாயிருது, கோபமாயிட்டு நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் பணம் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து பரத் வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்கார். அப்புறம் பார்த்திங்கனா இந்த பசங்களாம் போய்ட்டு ரூமில் எல்லா பக்கம் தேடுறாங்க, எங்கேயுமே பணம் இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம பரத் என்ன பண்ணுறாரு, ஏற்கனவே அவர் கொலை பண்ணுறக்காக பிளான் பண்ணி வச்சிருப்பார்ல, அங்கே எஸ்கேப் ஆகி தப்பிச்சிடறாரு. தப்பிச்சிக்கப்புறம் பார்த்தா இந்த பசங்களாம் வந்து அங்கே நின்றுருக்காங்க, டே இந்த மாதிரி கார்த்தி சார் தப்பிச்சிட்டாரா இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணுறது வேறு வழி அப்படின்ட்டு இங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே பொண்ணு இருக்குது, பரத்தோட பொண்ணு அங்கே இருக்காங்க. அப்போ பரத் ஓடி போயிட்டு ஐயோ நம்ம பொண்ணு இருக்குது, நம்ம பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி வர்றாரு. அப்போ குழந்தை மட்டும் இருக்குது. அப்போ திரும்பி வரையில் பார்த்திங்கன்னா இந்த பசங்களாம் வந்து சரி ஓகே அந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்காங்க, சரி இறங்காச்சு இருக்கான்னு சொல்லி தேடு அப்படின்றாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு கார் சவுண்டு கேட்குது, எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா யாருன்னு பார்த்தா நம்ம சிவா வந்து பரத்தோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து கொண்டுந்துறக்கா வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பரத் வந்து அந்த ஓரமான நெட்டி பார்க்குறாரு, இந்த பசங்களை எட்டி பார்க்குறாங்க சென்னரில், டே ஆமாண்டா பிரகாஷ் சார் பரத்தோட ஒய்ஃப் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, கார்த்தி சார் ஒய்ஃப் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரத் அங்கேருந்து பார்க்குறாரு, பார்த்துட்டு ரொம்ப காண்டாயிடறாரு, ஏன்டா உன் எவ்வளோ நம்பியிருந்தா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பரத்தோட ஒய்ஃப் இறக்கி விட்டு சிவா வந்து அந்த பக்கம் போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம குரு வந்து இந்த பசங்களாம் கட்டையால் அடித்து கீழே உள்காட்டிடுறாங்க. அப்போ வந்து பரத்தோட ஒய்ஃப் உள்ளே வர்றாங்க, அவங்களே அடித்து போட்டுறாங்க. அடித்து போட்டதுக்கப்புறம் என்னென்னா நம்ம அந்த குருவையும் அடித்து ஓரமாக ஓப்பிட்றாங்க, குரு இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சிவா என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவன் மீட்டிங் போகிறான்ல அவனை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இந்த பசங்களை ஏன்டா இப்படி பண்ண அப்படின்றாங்க. இல்லை இல்லை இவன் தாண்டா ஒரே தொந்தரவாக இருக்குது, நம்ம தான் எல்லாரும் பணம் அடிச்சுட்டு எச்சா பணம் அடிச்சுட்டு அவருக்கும் கொடுத்து நம்ம போயிடலான்றாங்க. அப்போ வந்து நம்ம பிரகாஷ் வந்து சிவா வந்து அந்த நம்ம பரத்து கொள்றதுக்கு ஐடியா பண்ணியிருந்தார் இல்லையா அதுக்காக ஃபோன் பண்ணுறாரு. அப்போ திடீர்னு பார்த்தா நம்ம கண்ணாடி மிரர் தூக்குறாரு. அப்போ பார்த்தா பரத் அங்கே வந்தாரு, வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஸ்ட்ரகிளிங் பண்ணி நம்ம சிவா என்ன பண்ணுறாரு, பரத் போட்டு அடி அடின்னு அடித்து வந்து சிவா வந்து கொன்றாரு. கொன்னதுக்கப்புறம் ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்கடா தேவையா பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து சரி குழந்தை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடித்து போட்டுட்டு நம்ம பரத் என்ன பண்ணுறாரு, நேராக உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஓகே இவனுங்களா உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் மெயின் ஆஃப் பண்ணிடலாம்னு சொல்லி மெயின் ஆஃப் பண்ணிடலாம். அந்த பசங்க ஏற்கனவே கரண்ட் இருக்கவே பணம் கிடைக்கல, இப்போ கரண்ட்டில் எப்போ பணம் கிடைக்கின்றாங்க. அப்போ பரத் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா நம்ம குருவை அடிச்சு போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஐயோ இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அதர் ட்ரெஸ் வந்து நம்ம பரத் போட்டு எல்லாத்தையும் உள்ளே போய் எல்லா பசங்களையும் வந்து ஃபுல்லாக அடிச்சிடறாங்க. தனித்தனியாக அடித்து எல்லா பசங்களையும் அடித்து போட்டு நம்ம என்ன பண்ணுறாரு, பரத்து அங்கே நேராக வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு எல்லா பசங்களையும் அடித்து கீழே போட்டுறாரு. போட்டதுக்கப்புறம் அந்த பசங்களும் எல்லாமே கீழே விழுந்துறாங்கன்னா எல்லாருமே அவங்கள்ட்ட வேலை செய்கிற பசங்க தான். அப்போ பரத் வந்து குழந்தைய தூக்கிட்டு அங்கேருந்து வெளியே போயிடறாரு. அடுத்த நாள் நியூஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்த்திங்கிற ஒரு தொழிலதிபர் வந்து வீட்டில் அவங்க வேலை செய்கிற ஆளுக்கெல்லாம் வந்து கடத்த முயற்சி பண்ணாங்க, அப்போ அவங்க ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க, மற்ற அவங்க ஃபேமிலியெலாம் சேஃபாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் காசு வாங்கிட்டு பண்ணுறது தானே, அதனால் காசு வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் சாப்டர் 6 முட்டுன்னு சொல்லி போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தன்னோட குழந்தைக்காக இவங்க ரெண்டு பேர் சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே போனதுக்கப்புறம் ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிடறாங்க, ஏன்னா குழந்தைக்காக மட்டும்தான் இப்படி இருக்காங்க, ஏன்னா அவங்க ஒய்ஃப் இப்படி தப்புனால அவரு டென்ஷனாக இருப்பார். ஸோ இதோட இந்த படத்தை வந்து முடிச்சிடறாங்க. இந்த படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, மேக்கிங் வைஸு ஆர்டிஸ்ட் கம்மியாக இருந்தாலும் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் நல்லா மேக்கிங் ஸ்டைலு நல்லாயிருக்கு, டீசெண்டான ஒரு படம். ஒரு
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மூவி ஃபிளிக்ஸ் தமிழுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.